அலைகடலின் ஓரத்தில் அழகான ஊராம், அணி மிகுந்த வேளாளன் காணியினும் பேராம். தலை நிமிர்ந்து தென்னையுடன் பனைமரமும் உயரும், தவழுகின்ற தென்றலிலே பயிர் குலுங்கி வளரும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம், வாழ்த்துக்கள். வேளை நகரில் வீற்றிருந்து அண்டி வருவோர் அனைவருக்கும் ஆரோக்கியம் நல்கும் அன்னை மரியின் அழகுமிகு ஆலயம் அமைவதற்கு அடிப்படையாய் அமைந்த மூன்று புதுமை நிகழ்வுகள் குறித்து சொல்லிடவே விழைகின்றேன். சொந்தங்கள் உங்களையும் அழைக்கின்றேன். அன்னை மரியாள் மண்ணில் அவதரித்த நன்னாள் செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள். செப்டம்பர் 8ஐ சிறப்பு செய்ய 8 திசை நின்றும் பேரலையாய் பெருங்கூட்டம் அன்னையின் ஆலயத்தை மோதி நிற்கும். தாய் வழி சமூகம் நாங்கள் என இவ்வுலகினுக்கு காட்டும். கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்த இடத்தில் இறை மக்கள் அனைவர் மனங்களில் முக்கிய இடம் பெறுபவள் அன்னை ஆரோக்கிய தாய். அன்னை மரியாள் இறைவனின் தனியொரு சலுகையால் அமல உற்பவியாய் இத்தரணி மீது தோன்றியவள். அன்னம்மாள் சுவைக்கின் இவர்களின் முதிர் வயதில் முகழ்த்திட்ட முத்தும் இவள். இறையருளுக்கு ஒப்ப புண்ணியத்தில் வளர்ந்தவள், புண்ணிய பயிற்சியை பெற்றவள், இறைவனின் தூதர் கபிரியலால் அருள் நிறைந்தவளே என அழைக்கப்பட்டு வாழ்த்தப்பட்டவள். தூய்மையின் இலக்கணமாய் தாய்மையின் இலக்கியமாய் திகழ்ந்து மரியாள் கன்னிமரியானாள், பரிசுத்த கன்னிமரியானாள் பார்வோற்றும் பேறு பெற்றாள். அடிமையின் தன்மையினை ஏற்க விரும்பிய ஆண்டவனை ஆகட்டும் எனும் ஒரு சொல்லால் நினைவு வாக்கு மனம் உடல் உயிர் என அகமும் புறமும் சுமந்து அவர் இறை சித்தம் நிறைவேற்ற இவள் சித்தமானாள். சிலுவை அடிவரை நின்றாள், இறை திருவுளம் வென்றாள், மானுட மீட்பில் மகத்தான இடம் பிடித்தாள். மாசில்லாத மரியாள் ஆண்டவர் இயேசுவின் தாய் என்பதோடல்லாமல் திருச்சபையின் தாயாகவும் திகழ்கின்றாள். கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் பரிமாண கூறுகளில் தாய் தன்னிகரில்லா இடம் பெறுகிறாள். அத்தகைய தாய் மரியன்னை மீது இறை மக்கள் மட்டுமல்லாது உலக மக்கள் வெளிப்படுத்தும் பக்தி பற்றுதல் காரணமாக பல்வேறு பெயர்களை பெற்று வணக்கத்திற்கு உரியவளாய் வலம் வருகின்றாள் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும். ஆதி பாவம் எனும் ஜென்ம பாவம் இவளை தீண்ட முடியாததால் அமல உற்பவி என்றாலும் இவள் நல் ஆலோசனைகளின் உறைவிடம், ஞானத்தின் இருப்பிடம் ஆக சக்தி மிகுந்தவள். இவ்வாறு அன்னையின் பெயர் பட்டியலை தாங்கிய பாடல் ஒன்றையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேன் அம்மா என்பதே அப்பாடல். ஆம், அன்பின் சிறப்பாலும் பண்பாட்டின் உயர்வாலும் பல இடங்களிலும் இனம் காணக்கூடியவளாய் மிகவும் பேறு பெற்ற வணக்கத்திற்கு உரியவளாய் மரியன்னை மக்கள் மனங்களில் உயர்ந்து நிற்கின்றாள். உலகின் ஜீவனாய் நின்று நிலவும் அந்த விடியற்கால விண்மீன் மனித ஈடுபாடுகளில் தெய்வீகம் விளங்க வேண்டும் என்று நினைத்து பிரான்ஸ் நாட்டில் ஒரு லூர்து நகர், போர்ச்சுக்கல் நாட்டில் ஒரு பாத்திமா நகர், நம் இந்திய பாரத நாட்டிலோ வேளை நகர் என்று மனிதனுக்கு தெய்வீகத்தை வெளிப்படுத்தி உடல் உள்ள ஆன்மீக அருள் வரங்களை பொழிந்து வாழ்வித்து வருகிறாள். அதில் வேளை நகர் ஆலயம் எழுந்த வரலாறு குறித்து நான் அறிந்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளவே இந்த பகிர்வு. காவிரி நீரால் நெல் வளங்குழிக்கும் தஞ்சை மாவட்டத்தில் நாவாய் துறைமுகம் நாகை நகருக்கு அருகில் கடல் அலைகள் தாளாட்டும் வேளை நகர் உள்ளது. அள்ளி அள்ளி கொடுக்கும் ஆரோக்கிய அன்னையின் நாமத்தால் புதுமைகள் விளையும் வரங்கள் பொழியும் இப்புண்ணிய திருத்தலத்தை தரிசிக்க பாரத மக்களோடு ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா ஆப்பிரிக்கா பிரான்ஸ் என பல்வகை நாட்டினரும் அன்று தொட்டு இன்று வரை வருகை தருகின்றனர். வங்கக் கடல் அலைகள் வந்து வந்து வருடிச் செல்லும் கடற்கரையில் விளங்கும் வேளாங்கண்ணி இன்றைக்கு ஏறக்குறைய 280 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூராய் சிறிய ஆலயத்தை கொண்டிருந்தது. இன்றோ சீரும் சிறப்பும் பெற்று நகரிய அமைப்பை கொண்டு
ஆன்மீக அருள் பணி மட்டுமல்லாமல் மனிதநேய அறப்பணிகளையும் ஆற்றி வருகிறது. இத்தகைய அருள் செயலுக்கு அடித்தளமாய் அமைவது அன்றைய நாளில் ஆரோக்கிய அன்னை பால்கார சிறுவனுக்கும் மோர்கார சப்பானிக்கும் கடலில் தத்தளித்த மக்களுக்கும் தந்த காட்சிகளும் நிகழ்த்திய அற்புதங்களும் தான் என்றே சொல்லலாம். இன்றைய நாளில் அவளின் பிறந்த நாளில் அந்நிகழ்வுகளை அற்புதங்களை நினைவுபடுத்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நல்வாய்ப்பினை எண்ணி மகிழ்கிறேன். அன்னைக்கும் ஆண்டவனுக்கும் நன்றி கூறுகிறேன். அருள் செயல்களை அனைவருக்கும் எடுத்து சொல்லி பறைசாற்றும் போது நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்கிறோம் என்றே நம்புகிறேன். இதோ முதல் நிகழ்வு. இடையர்குல சிறுவனோடு அன்னை நிகழ்த்திய அன்பின் திருவிளையாடலை தெரிந்து கொள்வோம். தெய்வ நெறி வழுவாமல் பேரன்பு கொண்ட பெண்ணொருத்தி சிறுமனையில் வாழ்ந்து வந்தாள். குலநிதியாய் பசுவினங்களை பெற்று செல்வ மகனின் துணையோடு தேன் போலும் சுவை தோய்ந்த பால் கறந்து பண்ணையாரின் இல்லங்களுக்கு கொடுத்து வந்தாள். அப்படி இருக்க ஒரு நாள் வழக்கம் போல் சிறுவன் பால் சுமந்து சென்றபோது கடும் கோடை வெயில் கண்டு இளைப்பார இடம் தேடி ஆலமர நிழலின் அமைதி கண்டு அந்நிழலில் கால் நீட்டி ஓய்வெடுத்தான். அப்போது கனவு போன்ற நனவான காட்சி ஒன்றை கண்டான். அவ்வேளை அன்னையவள் அந்தரத்தில் தவழ்ந்து வந்து அழகு ஒளிர் பாலகனுடன் பருகிடவே பால் கேட்டாள். தயக்கம் காட்டிய சிறுவனுமே அதிசயித்து ஆர்வத்தால் அவளை நோக்கி பரவசத்தால் பாலை எடுத்து பருகிடவே தந்திட்டான். பால் பருகிய பிள்ளையுடன் தாயவளும் மறைந்திட்டாள். என் செய்வான் இச்சிறுவன்? பண்ணையவன் வீட்டினிலோ பசியினால் அழுத பிள்ளை வயிறு நிறைந்த மகிழ்வினிலே சிரித்து விளையாடியதாம். அழுகுரல் நின்று மலர்ச்சிரிப்பை கண்ட தாயவளோ அழுகை நின்ற அதிசயத்தை அத்தனிடம் சொல்லிடவே விரைந்து சென்றே நிற்க, அவ்வேளை பால் குறைவை எண்ணி காலம் தாழ்த்தி சென்ற அச்சிறுவனை கண்டாள். சிறுவனோ பயந்து நடுங்கி நின்றான். தாயவள் பால் குறைவை பெரிதனவே எண்ணவில்லை. பத்திரமாய் பாத்திரம் வாங்கி உள் சென்றாள். அடி போன்று அச்சமூட்டும் பண்ணையவன் சொல்லி நின்று பத்திரமாய் சிறுவனையும் காத்தாள். ஆவேச சொல்லி நின்று அவனை மீட்ட அவ்வேளை ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், பாத்திரத்தில் பாலளவும் பொங்கியது, படியெல்லாம் வழிந்தோடி வழியெல்லாம் பாலாராய் பெருகியது. அது கண்ட பண்ணையவன் சிறுவனின் முகம் பார்க்க பயந்து நடுங்கிய சிறுவனோ பாலகனுடன் தாய் வந்து பால் பருகிய தன்மை சொல்ல பக்தர்களை பரிகசித்த பாவினான் என்று மனம் குமுறி, நீ பார்த்த அதிசயத்தை இந்த பாவிக்கும் காட்டு என்று வேண்டி காட்சி தென்பட்ட இடம் நோக்கி சிறுவனுடன் விரைந்திட்டான். அவ்விடம் பண்ணையின் நம்பிக்கை கண்கள் திறந்தன. சமத்துவ சமாதானத்தை விளைவித்த இடம் இது என்று சொல்லி மனமாற்றம் நிகழ்ந்தது. மகிழ்ச்சி பேருவகை பொங்கியது. மாதா குளம் உருவானது. மனதில் மாசின்றி வேண்டுவோர்க்கு மகத்தான அதிசயங்களை நிகழ்த்தி தரும் ஊற்றும் ஆனது அப்பொய்கை குளம். இரண்டாவது நடுத்திட்டில் நல்லதோர் கோயில் எழுந்த கதையது. வேளாங்கண்ணி சிற்றூர் நடுவிலே ஒரு மணல் திட்டு இருந்தது. அது நடுத்திட்டு என்று அழைக்கப்பட்டது. அங்கு ஓர் ஆலமரம் பெரிதாக வளர்ந்தது. வருவோர்க்கெல்லாம் நிழல் தந்து நின்று கொண்டிருந்தது. அவ்வூர் விதவை ஒருத்தியின் மகன், கால் விளங்காதவன், அந்த இடத்தில் வழிநடப்போர்க்கு மோர் விற்று கொண்டிருந்தான். அவன் ஏக்கமும் அவனை பெற்ற தாயின் பிரார்த்தனையும் அவன் கால் குணமாக வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. இதை உணர்ந்து அறிந்த இறைவனின் தாய் அன்னை மரியாள் ஓர் அமைதியான சூழலிலே கையில் குழந்தை இயேசுவை சுமந்தவளாய் சப்பாணி என பலராலும் கேலி செய்யப்பட்ட அந்த ஏழை சிறுவனிடம் பருகிடவே மோர் கேட்டாள். மோர் கொடுத்த சிறுவனுக்கு குணமாகி கிடந்த காலையும் குணமாக்கினாள். அவ்விடத்தில் தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பவும் பணித்தாள். எழுந்து நடக்கவும் சொல்ல சிறுவனோ தயங்கினான். பின் தளர் நடை போட்டான். அதன் பின் தடையின்றி நடந்தோடினான். கால் குணமான செய்தியை காண்போர் அனைவரிடமும் சொல்லி இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றியும் புகழும் பாடி மகிழ்ந்தான். தாயும் மகனும் நன்றி பெருக்கால்
உள்ளம் மகிழ்ந்தனர். தாய்மையின் தன்மையோடு இறையிறக்கம் மிகுந்தவளான நம் அன்னை பிள்ளைகளாகி நம்மோடு என்றும் தங்கி அருள்வரங்களை அள்ளி பொழிய தனக்கோர் இல்லம் கேட்டாள். அதன்படி அன்று நடுத்திட்டில் ஓலை கூறியோடு சிறிய கோயில் எழுப்பப்பட்டது. அச்சிறிய கோயிலே இன்று வானளாவிய கோபுரமாய் வளர்ந்து இறை மனித உறவுக்கு பாலமாகி பெரிய கோயில், சிறிய கோயில், மாதாகுளம், அருங்காட்சியகம், பொருள்காட்சி, நற்கருணை ஆலயம், விடியற்கால விண்மீன் ஆலயம் என பரந்து விரிந்து வருவோரை வாரி அணைத்து அருள் மழையால் நனைத்து வாழ்விக்கிறது. துயர் களையும் தூய இடமாய் துலங்குகிறது வெள்ளை நகர். இத்தகைய வளர்ச்சியின் வரலாற்றோடு இணைந்ததுதான் மூன்றாவது புதுமை. வங்கக்கடலில் சிக்கிய கப்பலை கலங்கரை விளக்காக நின்று காத்தது அது. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை காணச் செய்த புதுமையும் அதுவே. சினங்களுக்கே செவிசாய்ப்பவள் தாய், கூக்குரல் கேளாமல் இருப்பாளா? கடல் வழி வாணிபம் நோக்கி போர்ச்சுகீசிய கப்பல் புறப்பட்டது. பொங்கும் மலைகள் நடுவே எதிர்வரும் காற்றை எதிர்த்து கடல் நடுவே பயணம். கடவுளின் திருவுளம் காற்றாய் எழுந்தது, கார்மேகம் சூழ்ந்தது, பெரும் புயல் காற்றாய் சீறியது. கடல் அலைகள் பொங்கி எழுந்து ஆர்ப்பரித்தன. கப்பல் நிலை தடுமாறியது. கரைகாணா கடலின் கொந்தளிப்பை தடுக்க தடுப்புச் சுவர் ஏதும் உண்டோ? தள்ளாடி தடுமாறி கப்பல் மூழ்கும் அபாயம். திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தானே துணை என்பதற்கேற்ப மாலுமிகள் மரியன்னையை நோக்கி கரம் விரிக்க பிள்ளைகளின் குமுறல் கேட்டு உருகியது தாயுள்ளம். விபரீத விளைவுகளை நின்று விலக்கி காத்து கப்பலை கரை சேர்த்து நல்லதொரு விடியலை காணச் செய்தது. நம்பிக்கை நங்கூரமாய் நின்று காத்து நல்லதொரு விடியலுக்கு வழி செய்த அன்னை மரியாளுக்கு நன்றி கடனாக நடுத்திட்டில் எழுப்பப்பட்ட அன்னையின் ஆலயத்திற்கு போர்ச்சுகீசிய வணிகர்கள் அணி சேர்த்தனர். நற்செய்தி காட்சிகள் வரையப்பெற்று சலவை கற்களை சுவரில் பதித்து ஆலய பீடத்தை அலங்கரித்தனர். இப்படி நாளும் பொழுதும் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களின் நன்றிக்கடன் நாலாபுரமும் ஆலய வளர்ச்சிக்கு விழுதாய் அமைந்தது. திருத்தலமாக உயர்ந்தது. ஆண்டாண்டு காலமாய் அருள்மழை தொடர்கிறது. எண்ணற்ற புதுமைகளால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் புது பொலிவு பெற்று புண்ணியத்தை நோக்கி மக்கள் பயணிக்க அன்னை மரியாள் ஆரோக்கிய தாயாக நம் உடன் பயணிக்கின்றாள். ஆரோக்கிய அன்னையை அண்டி வரும் லட்சோப லட்சம் பக்தர்களின் ஆன்ம தாகத்தை நிறைவு செய்யும் திருத்தலமாக திகழ்கிறது வேளை நகர். விழாக்களும் வழிபாடுகளும் கொண்டாடப்படுகின்றன. அமைதியான சூழலில் அன்னையின் ஆசீரை பெற வழிபாட்டில் கலந்து வேண்டுதல்களை சமர்ப்பிக்க, நன்றி கூற பல்வகை வசதிகள், தங்கும் மறைகள், விடுதிகள், உணவகங்கள் செயல்பாட்டில் உள்ளன. மாதா குளத்தையும் நடுத்திட்டு திருத்தலத்தையும் இணைக்கும் பாதையின் இருமருங்கிலும் சிலுவை பாதை நிலைகளும் ஜபமாலை தேவ ரகசிய காட்சிகளும் அமைக்கப்பட்டு பக்தி பரவசம் நிலைக்கு நம்மை இட்டு சென்று அன்னையின் அருளை பறைசாற்றுகின்றன. ஆம், இறைவனால் உலகுக்கு அருளப்பட்ட நம் தாய் அன்னை நலம் நல்கும் ஆரோக்கிய தாயாக பல நூறு ஆண்டுகள் பாதுகாவலியாக நம்மோடு வாழ்கின்றாள். ஈராயிரம் ஆண்டுகளில் தாய் திரு அவைக்கும் பாவிகளாகிய நமக்கும் வழிகாட்டி இறைமகன் இயேசுவிடம் நம்மை இட்டு சென்றது போல வரும் 3000 ஆண்டுகளிலும் திரு அவைக்கும் உலகிற்கும் அவளின் அருள் மழையை தொடர்வாள். இந்த நம்பிக்கையோடு நாமும் நம் பயணத்தை தொடர்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்றாடம் வாழ்த்துவதோடு அவளின் நற்பண்புகளை கடைபிடிக்க ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் முயலுவோம். அதோடு இறை இயேசுவின் தாய் மரியாள் நம் கத்தோலிக்க திரு அவைக்கு மட்டுமல்லாமல் அகில உலகமும் அவளை அன்னையாக ஏற்க அனுதினமும் ஜெபிப்போம். மரியன்னையை நாடி உதவிகளை பெற்று செல்லும் நம் சகோதர சகோதரிகள் மனம் நிறைந்த நன்றியோடு நின்றுவிடாமல் காட்டுத்தீயாக பரவி வரும் மதவாதத்தை அழிக்கும் நல்லிணக்கத்தின் தூதுவர்களாய் செயல்படவும் அருள் வேண்டுவோம். பெண்மையை கோவிலில் வணங்கிவிட்டு வீடுகளில் பெண்களை பெண்மையை தீயிலிட்டு பொசுக்கும் மனிதர்கள் மனம் மாறிடவும்,
தாய்மை பேணப்படவும் வேளை நகர் தாயிடம் இடைவிடாது வேண்டுவோம். நேயங்கள் மறந்த நோய்கள் மிகுந்த மனித குலத்தின் ஓல கூக்குரல் ஒடுங்கி ஒழிந்திடவும் நேசத்தில் பாசத்தில் மனிதம் சிறக்கவும் மரியாளிடம் மண்டியிட்டு மன்றாடுவோம். மீட்பு பணிக்கு தோள் கொடுக்க இறை பணியினை நாளும் தொடர வீறு கொண்டு விவேகத்தோடு செயல்பட முனைவோம். எங்கெல்லாம் மானுடம் காயப்படுத்தப்படுகிறதோ எங்கெல்லாம் சிதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியன்னையின் சாட்சிகளாய் புரட்சி பூக்களாய் வெடிப்போம். புனித செயல்களை விதைப்போம். புண்ணிய உலகிற்கு அணி சேர்ப்போம். அன்னை மரியே வாழ்க, ஆரோக்கியம் தருபவளே வாழ்க வாழ்க, வேளை நகரில் வீற்றிருக்கும் வெற்றி திருமகளே வாழ்க வாழ்க வாழ்க. ஆம், கடவுள் தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்துள்ளார்.